நம் நாட்டில் பொருளாதார அரசியல் சமூக முன்னேற்றத்திற்கு மிகப்பெரும் தடைகளில் ஒன்றாக ஊழல் இருக்கிறது என்பதை நான் நம்புகிறேன். அரசு It's behavior as a father and as a mother. நம்முடைய குடும்பத்திலே நாம் தாயாகவோ அல்லது தந்தையாகவோ எப்படி இருக்கிறோம் என்பதையும் அது காண்பிக்கிறது. It's behavior as a public servant. நாம் ஒரு பொது ஊழியராக எப்படி கடமையாற்றுகிறோம் என்பதையும் அது காண்பிக்கிறது. It's behavior in any relationship you have. உங்களுடைய வாழ்க்கையிலே உங்கள் உறவுகள் எப்படி இருக்கிறதோ என்பதையும் அது வெளிப்படுத்துகிறது. It's behavior as a citizen. நீங்கள் எப்படி ஒரு குடிமகனாக நடந்து கொள்கிறீர்கள் என்பதையும் அது வெளிப்படுத்துகிறது. So it's not only about money, stealing money. No. It's overall behavior of sense of responsibility in any position you are. நேர்மை என்பது லஞ்சம் வாங்காமல் இருப்பது மாத்திரமல்ல, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளில் எப்படி நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள், உண்மையாய் நடந்து கொள்கிறீர்கள் என்பதை அது காண்பிக்கிறது. It's also about honesty when you are not being watched. அதாவது நேர்மை என்பது யாரும் நம்மை காணாத பொழுது நாம் எப்படி நடந்து கொள்கிறோம், சரியாக நடந்து கொள்கிறோமா என்பதுதான் நேர்மை. Honesty in real terms is self-watch. நேர்மை என்பது நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்வது. Where you are your own watch. உங்களை நீங்களே பரிசோதித்துக் கொள்வது. Whether you are doing your duty sincerely. உங்களுடைய கடமைகளை நேர்மையாக நீங்க செய்கிறீர்களா. Whether you are telling the truth where truth is needed. எங்கெல்லாம் சத்தியம் வெளிப்படுத்த வேண்டுமோ, உண்மையை சொல்ல வேண்டுமோ அதை சொல்வதற்கு தைரியமாக இருக்கிறோமா. Whether you are being sincere to your duty. உங்களுடைய கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் உறுதியாக நேர்மையாக இருப்பீர்களா.
whether you're using your time on duty correctly, appropriately. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலை நேரத்தை சரியான முறையில் செலவழிக்கிறீர்களா? That makes a totally honest person. எல்லாவற்றையும் சேர்த்து தான் ஒரு மனிதன் நேர்மையான மனிதன் என்று உறுதியாக சொல்ல முடியும். Whether you are not wasting government resources when you can waste. அரசாங்கத்தினுடைய பொருட்கள் உங்களுடைய வசத்தில் இருக்கும் பொழுது அதை நீங்கள் எப்படி செலவழிக்கிறீர்கள் என்பதையும் அது காண்பிக்கிறது. Your eating habits at work. நீங்கள் உணவருந்தக்கூடிய அலுவலகத்திலே எப்படி உணவருந்தீர்கள் என்பதையும் அது காண்பிக்கிறது. It's an overall conduct of honesty. ஆகவே நேர்மை என்பது முழுமையாக எல்லாவற்றையும் இணைந்து பார்ப்பதுதான் நேர்மை. பணம் வாழ்வது லட்சம் வாழ்வது மாத்திரமல்ல. That is why it is called Vigilance Week. எனவேதான் அதை விழிப்புணர்வு வாரம் என்று இந்த வாரத்தை நாம் அனுசரிக்கிறோம். It is not financial honesty. இது வந்து பொருளாதார ஒரு ஒரு நேர்மை மாத்திரமல்ல. Vigil means alert, fully alert, being alert. கண்காணிப்பு என்று சொல்றோம். அதை பூர்ணமாக நாம் எப்பொழுதுமே ஒரு ஒரு சரியான ஒரு நோக்கத்தோடு இருப்பது என்பதை காண்பிக்கிறோம். It means conscientious. That you are sensitive, you are conscious, you are self-generated, you are self-vigilant. உணர்வுபூர்வமாக நாம் நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதை எப்பொழுதுமே நம்மை நாமே பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். You are doing your duty more alert because your senior is not there. You are your own senior. உங்களை மேற்பார்வை பார்க்கக்கூடிய அதிகாரிகளோ அல்லது சூப்பர்வைசர்களோ இல்லாமல் இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி வேலை பார்க்கிறீர்கள், நேர்மையாக உங்கள் கடமையை செய்வீர்களா என்பதை நீங்கள் சுய பரிசோதனை செய்து பாருங்கள். Honesty is also a word where you don't tell lies. நேர்மை என்பது உங்களுடைய வாய் வார்த்தையை பொறுத்திருக்கிறது. நீங்கள் உண்மையை சொல்கிறீர்களா அல்லது நேரத்துக்கு தகுந்த மாதிரி பொய் சொல்லி என்பதையும் அதை நீங்கள் சேர்த்து பார்க்க வேண்டும். You don't spread useless gossip. ஒரு பொருளியை கிளப்பி பேசுவது என்பது அது நேர்மைக்கு அடையாளம் அல்ல. So it's vigilance, what you hear, what you say, what you eat, what you take, what you give, it's overall vigilance. கண்காணிப்பு என்பது எப்படி பேசுகிறோம், எப்படி எண்ணுகிறோம், எப்படி நடக்கிறோம், எப்படி கொடுக்கிறோம், எப்படி வாங்குகிறோம், எல்லாவற்றையும் பொறுத்து தான் நேர்மை என்பது இருக்கிறது. So the meaning of vigilance is not only being honest to the money, it's overall vigilant Indian, vigilant citizen. லஞ்ச ஒழிப்பு கண்காணிப்பு என்று சொல்லக்கூடிய இந்த வாரம் என்பது லஞ்ச பணத்தை வாங்குவதை தடுப்பது மாத்திரமல்ல, நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதையும் கண்காணிப்பு நம்மை நாமே கண்காணித்துக் கொள்ள வேண்டும் என்ற முறையிலே தான் இந்த வாரத்தை அனுசரித்துக் கொள்கிறோம். Finally, it's vigilance to yourself. ஆகவே கண்காணிப்பு என்பது உங்களை நீங்களே பரிசோதித்து சோதித்து பார்த்துக் கொள்வதுதான் அந்த விஜிலன்ஸ் வாரம் என்று சொல்லுங்கள். What you think, what you do. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், எப்படி செய்கிறீர்கள் என்பதை உங்களை நீங்களே சோதித்துக் கொள்ள வேண்டும். How you behave. நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்பதை யோசித்துக் கொள்ள வேண்டும். That is why yoga, meditation are trained to become vigilant. It's basically for vigilance. உங்களை நேர்மையாக்கிக் கொள்வதற்காக தான் யோகா போன்ற பயிற்சிகளெல்லாம் ஈடுபடுகிறோம், மனப்பயிற்சி ஈடுபடுகிறோம். அது நம்மை நாமே பரிசோதித்துக் கொள்வதற்காக. I want to tell you a story. நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். Somebody said, bring me a chicken, crack a chicken, but nobody should be watching. Nobody should be watching. You bring me a crack a chicken, but nobody should be watching. ஒரு சொன்னாங்க, ஒரு சிக்கனை எடுத்துக்கொண்டு வாருங்கள், அதை முறித்து போட வேண்டும், ஆனால் யாரும் அதை பார்க்கக்கூடாது என்று சொன்னாங்க. He came back without a chicken. அவர் அந்த மாதிரி அந்த சொல்லப்பட்ட நபர் வெளியே போய் பார்த்துக்கிட்டு திருப்பி வந்துவிட்டார். ஒன்று கையில் ஒன்று இல்லாமல் திருப்பி வந்துவிட்டார். Because he said the chicken was watching me, how do I kill it? சொன்னாரு, நான் எடுத்து பிடிக்க போனேன், அந்த கோழி குஞ்சு என்ன பார்த்துட்டு இருந்தது, அதனால நான் பிடிக்க முடியல. Because before I kill it, he's watching me. How can I say nobody watching? He was watching me. அந்த கோழி குஞ்சு நான் பிடிக்கலாம்னு போனா அதே என்ன பார்க்குது, அப்போ யாருமே பார்க்க கூடாதுன்னு சொன்னீங்க, அப்போ அந்த கோழி குஞ்சு எப்படி நான் பிடிக்க முடியும், அதே என்ன பார்த்தானா இருக்குது அப்படி சொன்னாரு. So it's that kind of heightened vigilance. பாருங்க, அதான் அந்த அந்த விழிப்புணர்வு என்பது அதுதான் காண்பிக்கிறது. Okay? So Team Raj Nivas, Team Raj Nivas. Team